ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது மேற்கு ஐரோப்பாவில் ஒன்றும் இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாகவும் எந்தெந்த நாடுகள் அந்த வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டிருக்கிற தொடர்பாகவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேற்கு ஐரோப்பாவில் பல தசாப்த காலங்களுக்கு இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கால் ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகள் அதிகளவில் பாதிக்கப்பட்டு இருக்குது. இந்த வரலாறு காணாத இந்த வெள்ளப்பெருக்கால் நதிகளில் உடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் நதிகள் சீற்றம் கொண்டு நாடுகளுக்குள்ளே புகுந்திருக்குது. ஜெர்மனியை பொறுத்தவரை 100 மேற்பட்டோர் இந்த வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்திருக்கிறார்கள். பெல்ஜியத்தில் 20 அதிகமானோர் இந்த வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கனமழை வெள்ளப்பெருக்கால் நெதர்லாந்து, லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும் பாதிக்கப்பட்டு இருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருந்தாலும் கூட கிளைமேட் சேஞ்சும் குளோபல் வார்மிங்கும் தான் இந்த வெள்ளப்பெருக்கு காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. மேற்கு ஜெர்மனியில் இருக்கின்ற அக்விலர் மாவட்டத்தில் 1300 பேர் இந்த வெள்ளப்பெருக்கால் காணாமல் போயிருக்கிறார்கள். இது தவிர இந்த மாவட்டத்தில் வீதிகள், பாலங்கள், கட்டிடங்கள் அழிவுற்றிருக்குது. தற்பொழுது வரை ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் 160 மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். இந்த தொடர் மழை கடந்த 3 நாட்களாக ஏற்பட்டு தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஓரளவு மட்டுப்படுத்தப்படக்கூடிய நிலைக்குள் வந்திருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கோடு இணைந்து நிலச்சரிவும் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில் பொன் நகரம், அதாவது ஜெர்மனியின் கேபிட்டலான பொன் நகரத்துக்கு அருகில் இருக்கின்ற இசுக்கெச்சன் என்ற ஒரு அணை வந்து ஒரு விரிசல் நிலைக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அது எந்த டைமிலையும் அந்த அணை வந்து உடையலாம் என்று சொல்லி கூறப்பட்டு இருக்குது. கடந்த 60 வருடங்களில் ஒன்றும் இல்லாதவாறு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்காக இந்த வெள்ளப்பெருக்கு காணப்படுகின்றது. இதனால் பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு ஏற்பட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.